Okay, I'm the videographer, cameraman, all. Light on the face, older Maria. Okay, wow. Okay. Read it, man. Hello, this is Samuel with Aishwarya Devi and Arul Mani Kumar, co-presented by Shiva Shankar. So, வந்து இப்ப நாட்டுக்கோழில என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவரை நான் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணதில்ல குழம்பு வச்சதுல எதுவுமே எனக்கு ஞாபகம் வந்து வச்சதே இல்லை. ஸோ வந்து நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணிட்டு அப்புறம் வந்து நாட்டுக்கோழி வந்து கோகோனட் ஆயில் குழம்பு வச்சுட்டு கோகோனட் ஆயில ஃப்ரை பண்ண போறோம். இந்த மூணா வந்து பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்கு முன்னாடி கழுவணும். சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். உள்ள வர தவறல எப்படி ஆக்சுவலாக பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா தோலெல்லாம் சீவிடணும் ஃபர்ஸ்ட். சீவிட்டு வந்து ஃபிங்கர் ஷேப்பில் வந்து நல்லா நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தின்னாவும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். கொஞ்சம் ப்ராடாக பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். கறிக்கு வந்து நீ இதுக்கு மொத்தமாக கொட்டலே என்ன பண்ணுற முட்டை உடஞ்சிருக்கூடாது அந்த முட்டை அப்படியா ரொம்ப சாஃப்டாக இருக்கு நாங்கள் இருக்குவா பாக்காதீங்க என்ன காட்டவே மாட்டேங்கிற இந்த மாதிரி எந்த சின்ன பிள்ளையா இருந்தா விடாதீங்க வீடு எடுக்கிறேன் பாருங்க நான் பூண்டு வெடிக்கிற ட்ரிக் சொல்றேன் இது பாருங்க இப்படி வச்சு கத்தியாயிரம் ரூபாய் மேலே உள்ளது கத்தியும்
நானே மிளகா பொடி கம்மியா போடணும் அப்பப்ப ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு ஒரு தடவை எடுத்துட்டு இருக்க வீடியோ. அதுக்குள்ள அல்மொழிக்குமார் வந்துட்டு அங்க எடுத்து தின்னுட்டு இருக்கான். ஒரு முட்டையை கீழ தள்ளிவிட்டு உடைச்சிட்டாங்க. யாரு உடைச்சிட்டாங்க சும்மா கீழ ஒரு மிதி மிதிச்சா உடஞ்சு சும்மா வெறும் கலந்தா போதுமா? செய்யறோம் இந்த இதுல வந்து பிரியாணி, இந்த இதுல வந்துட்டு குழம்பு. குழம்பு வந்து சிவசங்கரம் படிக்கிறான் இருப்பான். இதுல அப்புறம் என்ன பண்ணும்? வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா கறியை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிண்ட போகிறோம். வேகிற வேக கிண்டணும். இது வெந்துருச்சா என்ன தெரியலடா. அப்புறம் எதுக்கு நல்லாவே இன்னொன்று எடுக்கிறோம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து சர்வ் பண்ணால் வந்து ரொம்ப வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்ப வந்து நாங்க பிரியாணி வந்து இன் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. ஆனா வந்து இவங்க வீட்லயே தனியா சமைச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து அங்க சாப்பிட போறாங்க. இப்ப வந்து மீதி வந்து நான் கண்டினியூ பண்ண போறேன். பாய் சொல்லிருக்காங்க. ஹாப்பி பொங்கல். மாட்டு பொங்கல். இவன் தான் அந்த மாடு. குழம்பு வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து அதுல திரும்ப தேங்காய் பால் ஊத்தி வந்து எங்க அம்மா வந்து வச்சிட்டு இருக்காங்க. முட்டையை உள்ள போட்டிருக்கோம். போடுறதுக்கு மறந்துருச்சு. அதுதான் போட்டுருக்கு. எங்க அம்மாவுக்கு மறந்துருச்சு. நான் தான் போட்டேன். அப்புறம் இப்ப வந்து இங்க பிரியாணி வந்து இந்த முட்டை சரி போதும்.
இப்போ வந்து பிரியாணியோட தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் அரிசி போடணும். போட்டுட்டு மூடி வச்சோம்னா பிரியாணி ரெடி. அப்படி அதையும் மீறி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள்.